மணிப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வந்து ஒரு மாநிலமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அமித்ஷா அவர்களே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஒரு கண்டனம் தெரிவிச்சார். இல்ல இப்போ நீங்க மணிப்பூர் பத்தி நீங்க பேசுறதுனாலும் கேட்க, இத்தனை பேரை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு அப்ப எடுத்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு பேர் அகதிகள் தான். இன்னொரு மெஜாரிட்டேரியன் கம்யூனிட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து டைல்யூட் பண்ற மாதிரி தானே இருக்கு. இதை டைல்யூட் பண்ண எங்களுக்கு என்ன யூஸ் சொல்லுங்க? ஓட் பேங்க். என்ன ஆனாலும் பாரத் நரேந்திர மோடிக்கு தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்குள்ள யார் பிரதமர் கேண்டிடேட் டிசைட் பண்ணுவீங்க? அது செகண்ட் ஃபேஸில் டிசைட் எந்த ஃபேஸ்னாலும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டனில் நடந்த மீட் நடந்துச்சு. ஏன் முதலமைச்சர் சார்வர்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறது மாதிரி கிளம்பிட்டார்? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, பறந்து ப்ரைவேட் ஃப்ளைட்டில் எல்லா முதல்வர்களுக்கும் பிரதமர் ஆசை வருது. யாருக்கும் வந்து தகுதி இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை. நீங்கள் சொல்லும்போது இப்போ வந்து உங்களோட கூட்டணியில் இருக்க செல்லூராஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் ஆகக்கூடிய தகுதி எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்கு, தமிழர் ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு அமித்ஷா. அதாவது இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் இப்போ சொல்வேன், 2026 அண்ணாமலையன் அவர்கள் தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர போகிறான்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், 2026 தாண்டி ஒரு நாள் ஒரு நாள் இந்த நாட்டோட பிரதமராக அண்ணாமலை அவர்கள் அமரதான் போகிறோம். இதே ஒபாமா வந்து பிரசிடென்டா இருக்கும்போது தான் ஜோ பிடன் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அப்ப ஜோ பிடன் வந்து கட்டி அணைச்ச பிரதமரையும் சேர்த்துதான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களோ, இவங்களும் வந்து அவர் வந்து ஒரு 10 வருஷம் பண்ணி கட்டி அணைச்சதுக்கெல்லாம் இன்னைக்கு பைடன் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நீங்க ஹோல்ட் பண்ண முடியும். அடுத்த வாட்டி பைடன் அங்க ஆட்சியை பிடிக்கணும்னா பாரத் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த ஆதரவு தெரிவித்தா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையால இருக்காங்க. நிச்சயமா வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும்போது மோடி அவர்கள் போய் சந்திச்சாரு, அடுத்த எலெக்ஷன்லயே தோத்துட்டாரு. வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ், இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஸோ இப்போ வந்து சமீபத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து யூஎஸ் போயிட்டு திரும்பி வந்தது தான் வந்து எல்லா ஊடகங்களும் வந்து பிரதானமாக பேசிட்டு வராங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்தியா ரீச் ஆகிட்டு ஜேபி நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட பிரசிடென்ட் வந்த உடனே பிரதமர் கேட்குறாரு, இந்தியாவில் சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் எப்படி இருக்குன்னு மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரே வார்த்தையில் என்ன சொன்னார், இந்தியாவில் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உண்மையாலுமே ஹாப்பின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உதரிக்கு இது ஏன் ஹாப்பி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன் நான் ஏன் ஹாப்பின்னு அவர் சொல்கிறான்ற கான்டெக்ஸ்ட்ல வருவோம். எந்த நாட்டோட பிரதமருக்கும் கிடைக்காத மரியாதையை பாரத் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்கிறார். ஈஜிப்டில் போய் ஈஜிப்டோட அந்த அவங்க கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து எப்படி பாரத் ரத்னா சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹானர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஈஜிப்டில். அமெரிக்காவில் இருக்கட்டும் அவ்வளோ இந்தியர்களை வந்து குவிகிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவ்வளோ பேர் குஞ்சாங்க நம்ம பார்த்தோம், ஹி வாஸ் த பாஸ் அப்படின்னு ஆஸ்திரேலிய பிரதமர் சொல்கிறாரு. அமெரிக்காவில் போகும்போது அமெரிக்கனில் இருக்கிற அந்த மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் அமெரிக்க மக்களும் எவ்வளோ குவிந்து பாரத் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை நம்ம பார்த்தோம், அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தில் அவங்க கொடுத்த மரியாதையை பார்த்தோம். இது வந்து நம்ம நாட்டுக்கு கிடைச்ச மரியாதை. அப்ப நாட்டு மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. முன்னாடி வந்து இந்த நம்ம நாட்டின் பிரதமரான மன்மோகன் சிங் அவர்கள் போகும்போது ஒரு பொம்மை பிரதமரா தான் அவர் இருந்தார். ஒரு நாட்டோட பிரதமர் பார்க்கும்போது சோனியா காந்தி இருப்பாங்க, பக்கத்துல பிரதமர் இருப்பாரு. எங்க போய் கை ஃபர்ஸ்ட் கை கொடுக்குறது பிரதமர் கிடையாது, சோனியா காந்தி அவர்கள். சோனியா காந்தி கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருந்தாங்களா? கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய அவமானது, ஒரு நாட்டோட பிரதமரை நீங்க வெறும் பப்பெட்டா வச்சுக்கிட்டு மீதி நாடு போகும்போது என்ன நினைப்பாங்க, இந்த நாடே ஒரு அம்மா தான் அமைக்குது, இந்த நாட்டு ஜனநாயகம் செத்து போயிருச்சுன்னு மீதி நாட்டு மக்கள் நினைப்பாங்க. அது இப்ப கிடையாது. பாரத் நரேந்திர மோடி கொடுக்குற மரியாதை நம்ம நாட்டுக்கு கொடுக்குற மரியாதை, அதனால கண்டிப்பா பெருமையான விஷயம் தான் அது. ஆனா வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லும் போது எல்லா மாநிலமும் ஹாப்பியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். மணிப்பூர்ல வந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வந்து ஒரு மாநிலமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அமித்ஷா அவர்களே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஒரு கண்டனம் தெரிவிச்சார். அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஒரு 40 நாளுக்கு அப்புறம் கண்டனம் தெரிவிச்சாரு, தொடர்ந்து இவங்க பேசினாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை இப்போ நீங்க மணிப்பூர் பத்தி நீங்க பேசுறதுனால கேட்கறேன். மணிப்பூர்ல நீங்க சொல்ற 40 நாளா கலவரம் ஓடிக்கிட்டு இருக்கு, பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் அந்த ஏற்கனவே கான்டெக்ட் ஓடிட்டு இருக்க ஒரு சம்பவம் இருக்கும்போது இந்த பிரைம் மினிஸ்டர் தேடி வந்து கொடுப்பாங்க நம்ம நாட்டு பிரதமருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, எப்பதான் புரிஞ்சுக்கோங்க, அவர் பாரத் நரேந்திர மோடி அவர்களே நீங்க மன்மோகன் சிங் நினைச்சீங்க, ஒரு பொம்மை பிரதமரா நினைக்கிறனால ஐயோ யூஎஸ் விசா ஏங்கி போய் கிடக்கிறான்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அவர்கள் ஆட்டோகிராஃப் கேட்கிறாரு, யாருக்கிட்ட? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐ நீட் ஆட்டோகிராஃப் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாருன்னா அங்க இருக்க இந்திய மக்கள் பாரத் நரேந்திர மோடி அவர்களை வைத்திருக்க மரியாதை. அடுத்த வாட்டி பைடன் அங்க ஆட்சியை பிடிக்கணும்னா பாரத் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த ஆதரவு தெரிவித்தா தான்
கிடைக்கும்ன்ற நம்பிக்கையால இருக்காங்க. நிச்சயமாக வந்து டொனால்டு ட்ரம்ப் இருக்கும் போது மோடி அவர்கள் போய் சந்திச்சாரு, அடுத்த எலெக்ஷன்லயே தோத்துட்டாருல்ல சார். அது பட் அதெல்லாம் தாண்டி அவருங்க நினைக்கிறாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கணும் தான் நினைக்கிறாங்க. அது உண்மைதானே? அங்க இருக்க இந்தியன் டயஸ்போரா மோடிஜியை வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறனாலதான் வந்து பேசுறாங்க. இப்போ நீங்க கமிங் பேக் டு தி டாபிக் ஆஃப் மணிப்பூர் வயலன்ஸ், மணிப்பூர் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமுதாயத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இது வந்து நீங்க வந்து அடுத்து நீங்க ஒரு கேள்வியா வரதுக்கு முன்னாடி நான் அந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லிடுறேன். இதை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கெனாட் பிக் சைட்ஸ். ஏன் கெனாட் பிக் சைட்ஸ்னா, இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமுதாயம், அதில் ஒரு சமுதாய மக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் பழங்குடியின பட்டியலில் வர வேண்டிய மக்கள் தான், ஏன்னா நாங்கள் மலைப்பிரதேசத்தில் தான் வசிக்கிறோம். ஆமாம், பள்ளத்தாக்கில் தான் மோஸ்ட்லி வசிக்கிறோம். ஆமாம், கரெக்ட், நாங்கள் அங்கே தான் வசிக்கிறோம். நானும் இந்த மக்கள் ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பழங்குடியினர் சமுதாயத்தோட அந்த பட்டியலில் அவங்களை இடம் கொடுத்துருக்கீங்க. அந்த சமுதாயம் இருக்கிற அதே இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அவங்க படுற அதே அவதியை தான் நாங்கள் போடுறோம், அதே மரியாதை தான் எங்களுக்கும் கொடுக்குறாங்கன்ற போது ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட வந்து அவங்க கேள்வி கேட்கல. ஓகே, அதாங்க கோர்ட்டை போய் கேள்வி கேட்குறாங்க. அப்போ கோர்ட் டைரக்ஷன் சொல்லுது, கரெக்ட், இவங்க சொல்றது உண்மைதான், இவங்களுக்கும் அந்த பழங்குடியின சமுதாயத்தோட அந்தஸ்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த கோர்ட் சொல்லுது. அப்போ ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க அரசாங்கம், கோர்ட் டைரக்ஷன் சொல்லுமா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அக்செப்ட் பண்றாங்க, இவ்வளவுதான். இந்த விஷயத்துல அந்த ரெண்டு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆனா வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கோர்ட் ஆர்டரை வந்து நீங்க சொல்றீங்க சார், ஆனா வந்து பிப்ரவரியில இருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லயே வந்து ஃபாரஸ்ட் சர்வே அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க மணிப்பூர்ல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பல விதமான ட்ரைப்ஸ் இருக்காங்க, பழங்குடியினர்கள் இருக்காங்க குக்கி இனத்துக்குள்ளேயே. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஃபாரஸ்ட் சர்வேன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் இப்போ 38 வில்லேஜஸ் அவங்க தேர்ந்தெடுத்து 38,000 பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு குக்கீஸ் இன மக்களை சொல்லிட்டீங்கன்னா கிறிஸ்டியன் பாப்புலேஷன் உள்ள மக்களோட ஓட்டு வந்து கண்டிப்பா பிஜேபிக்கு வராது. அதனாலதான் இவங்களை வந்து விலக்கிட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஏன்னா வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் நாங்க ஆட்சியில் இருக்கும் போதுதான், இப்போ நீங்க சொல்ற நீங்க கிறிஸ்டியன் நீங்க எடுத்துட்டு வந்தனால சொல்றேன், அந்த இன்னொரு சமுதாயத்துக்கு இப்போ வந்து பழங்குடியின அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்ற சமுதாயம் இந்து சமுதாயம். அது மெஜாரிட்டி வந்து இந்து சமுதாய மக்கள் தான் அவங்க. இப்போ அவங்களுக்கு எங்க ஆட்சியில் இருக்கும் போது அந்த அந்தஸ்து கொடுக்குறோம். அப்புறம் ஏன்னா ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லிட்டு நீங்க வந்து மேட்டி இன மக்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப் அங்கீகாரம் நீங்க கொடுத்தீங்கன்னா, ஆனா அவங்க வந்து தி கேன் பை லேண்ட்ஸ் இன் ட்ரைபல் ஏரியாஸ், அவங்க வந்து ட்ரைபல் ஏரியாஸ்ல நிலத்தை அவங்க ட்ரைபல் ஏரியாஸ்ல தான் வசிக்கிறாங்க. ஆனா அந்த மேக்சிமம் அந்த சமுதாயம் இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸ்ல, ஆனா அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கூடாது எந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம்னு நான் கேட்கறேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த காஷ்மீர்ல நடந்த அதே இஷ்யூ தான். நீங்க இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த இஷ்யூ நம்ம பேசுவோம். காஷ்மீர்ல Article 370 வர்றதுக்கு முன்னாடி யாருமே பேச, திருமாவளவன் அவர்கள் இன்க்ளூடிங் சொல்றேன், அங்க இருக்கிற எஸ்சி மக்கள் இருந்தாங்க, எங்க மீதி மாநிலத்துல இருந்து கூட்டு வந்திருந்தாங்க, எதுக்கு கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்கு கூட்டு வந்தாங்க. அந்த மக்கள் Article 370 எடுக்கிற வரைக்கும் அங்க வீடு வாங்க முடியாது. அங்க நீங்க டாக்டர் படிப்பே படிச்சா கூட காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்க கூட்டுற பெருக்கிற வளர்த்தடி செய்யக்கூடாது. அந்த ஒரு கோட்பாடை வச்சுதான் சார் இவங்க எல்லா இந்தியன் யூனியன்ல ஜாயின் ஆனாங்க 1950s. சொல்றேன் நீங்க வந்து பட்டியல் என்னன்ற போது அது கோர்ட்டோட விதிமுறைகள் ஏத்த மாதிரி தான் வருது. திரும்பி சொல்ற கோர்ட் ஸ்கீமிங் டைரக்ஷன், நாங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்து இல்ல இவங்களுக்கு நாங்க பட்டியல் அந்தஸ்து கொடுக்குறோம் நாங்க சொல்றோம். கோர்ட் ஸ்கீமிங் டைரக்ஷன் எப்ப இவங்க சொல்றது எல்லாமே நாங்க எடுத்து பார்த்துட்டோம், சர்வே எடுத்து பார்த்துட்டோம், எல்லா இஷ்யூஸும் நாங்க ஆராய்ஞ்சு பார்த்து நாங்க சொல்றோம், எஸ் இந்த மக்களுக்கு பட்டியல அந்தஸ்து கொடுக்க தான் செய்யணும் அப்படி அவங்க சொல்றாங்க. அப்போ நீங்க கோர்ட்டை வந்து சொல்றது கேட்கலன்னா பாஜக வந்து இங்க வந்து டெமோக்ரஸியை வந்து கொண்டுருச்சு அப்படின்றீங்க, டிக்டேஷன் நடக்குதுன்றீங்க. கோர்ட்டோட விஷயத்தை கேட்டா என்ன, அவங்க கோர்ட் சொல்லி நீங்க கேட்டா நீங்க அப்ப இந்து மக்களுக்கு நல்லது செய்றீங்க, கிறிஸ்திய மக்களுக்கு துரோகம் செய்றீங்கன்னா அப்ப எந்த பக்கம் தான் நவருது நீங்களே சொல்லுங்க சார். கோர்ட்டோட எல்லா தீர்ப்பையும் ஏத்துக்கிட்டா, அவரோட எல்லா தீர்ப்பையும் ஏற்கறது பத்தி இல்ல சரிங்களா, இது வந்து இட்ஸ் கான் டு தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் கோர்ட். அப்ப அந்த மக்கள் அவதிப்படுறாங்களா இல்லையா? இல்ல சார், ஒரு இடத்துக்கு ஷெட்யூல் ட்ரைப் கொடுக்கறது பிரச்சனை இல்ல சார். இந்த இனத்துல இருந்து இத்தனை பேரை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு அப்ப எடுத்துட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க பேர் அகதிகள் தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு மெஜாரிட்டேரியன் கம்யூனிட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து டைல்யூட் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. சொல்றேன் டைல்யூட் பண்றதுக்கு என்ன செய்யல, டைல்யூட் பண்ண எங்களுக்கு என்ன யூஸ் சொல்லுங்க. ஓட் பேங்க் எப்படி பார்த்து ஓட் பேங்க், கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்கன்றது உங்களோட கருத்து? என்னோட அசம்ஷன் கிடையாது, மெஜாரிட்டியோட திங்கிங் அதுதான். மெஜாரிட்டியோட திங்கிங்னா டசன்ட் மேக் இட் ட்ரூ, இல்ல டசன்ட் மேக் இட் ட்ரூ. நான் திருப்பி சொல்றேன், அந்த அந்த மக்களுக்கு பயனுள்ளதான விஷயமா இருக்கு இது. இதனால வந்து நீதி மக்கள் எப்படி அவதிப்படுறாங்க, உங்களோட பட்டியல அந்த தூக்குறாங்களா? பிளஸ் அந்த கலவரம் ஓடிட்டு இருக்கு, உடனே உள்துறை அமைச்சர்களும் போய் பாத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஓடி நாளுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி இல்ல. பட் அதனால அந்த பேக் அண்ட் ஒர்க் ஓடிட்டு தானே இருக்கு.
கலவரம் ஓடினா கூட அங்கே வந்து யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்புறம் இருக்கட்டும், திருப்பி வந்து அவங்க கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தெரியும், அப்புறம் அமைச்சர்கள் சொன்னி திருப்பி கன்ஸ் ரிட்டர்ன் பண்ண வச்சாங்க, எல்லா பேக்ரவுண்ட் ஒர்க்கர்ஸ் பீங் கோயிங் ஆன். ஆனால் இந்த விஷயத்தில் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட 3 MLAs வந்து இதுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அவங்களுக்கு ஷெட்யூல் ட்ரைப் அமைக்க அங்கீகாரம் மேட்டி நமக்கு கொடுத்ததுக்கு உங்கள் கட்சியோட MLAs ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க எதிர்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் ரயாட் அப்படின்ற சொல்றாங்க. எதிர்கட்சிகள் என்ன பேசி போட்டு, ஆனா உங்க கட்சிக்காரங்க சரி அப்படி சொன்னா அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், அது நடவடிக்கை எடுக்கப்படும், அதனால புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் வந்து அவங்களோட உரிமை நினைக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க அவங்களோட சமுதாயத்துக்கு பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசட்டும். பட் ஆனா எல்லாருமே இப்போ கிட்டத்தட்ட 1008 சமுதாயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு டைவர்சிகேஷன் இப்ப நதிக்குற சமுதாயத்துக்கு நாங்க கொடுக்குறோம் அந்த அந்தஸ்து, வேற ஏதாவது பட்டியலான மக்கள் வந்து இவங்களை கொடுக்க கூடாது அப்படின்னு எங்க கட்சிக்காரங்களே பேசணும்னு சரியா இருமா? அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காம விட்டுறலாமா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸை கொடுக்காம விட்டுறலாமா? யாரு பேசினாலும் இந்த இதை வந்து பேக் வாங்காது பிஜேபி. ஏன்னா இதை திருப்பி சொல்றேன், இது கோர்ட் கொடுக்குற டைரக்ஷன், இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை இப்ப வாங்கி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். அதனால இதை வந்து இன்னைக்கு பேக் ஆகாது. சில சில MLA-கள் இருக்கதான் செய்வாங்க. ஒரு இந்த கம்ப்ளீட் தமிழ்நாடு இந்தியாவில் எவ்வளவு MLA-கள் இருப்பாங்க, அதுல 3 MLA தவறா பேசினா உடனே கரந்து தவறாரு. ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஓகே சார். ஆனால் இன்னொரு இப்போ நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சி அதாவது இப்போ மோடி வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பாஜக தரப்புலேருந்து நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் லீடர் இன்னும் உருவாகல அப்படின்ற போக்கில் இப்போ பாட்னாவில் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் அதாவது அடுத்து வர PM கேண்டிடேட் யாருன்றதை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், இதர தலைவர்கள் நிறைய பேர், நிதிஷ்குமார் உட்பட எல்லாரும் வந்தாங்க. தேஜஸ்வி யாதவ் ஸோ இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் கூட்டினாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மீட்டிங் இப்போ முடிஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கேட்குறேன், 2014 இவங்களாம் ஒன்று சேர்ந்தா இருந்தாங்க, 2019 மகாகட்பந்தன்னாங்க. என்ன ஆனாலும் பாரத் நரேந்திர மோடியில் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்குள்ள யார் பிரதமர் கேண்டிடேட் வழங்க டிசைட் பண்ணுவீங்க? எந்த ஃபேஸ் ஆனாலும் முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே நான் தான் பிரதமர் நினைச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே நான் தான் பிரதமர் நினைச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ நல்லா பேசுறாரு. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க மரியாதை கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. ஒன்னுல கர்நாடகாவோட அந்த ஸ்வாரிங்கன் செரமனிக்கு போறாரு, அது நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியல. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸோட கட்சி வந்து ஸ்வாரிங்கன் செரமனி நடக்குது, அதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போறாரு. அது நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னு தான் தெரிஞ்சிருக்கோம். முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை ரோல் உட்காந்துருந்தான்னு சொல்லுங்க பாக்கலாம். அவருக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்கற மரியாதையே அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சி தான் மெஜாரிட்டி பார்ட்னர்ஷிப் உள்ளது. அந்த கட்சியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் பின் ரோல உட்கார வச்சுட்டு கமலாசன் 3 ரோல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு மரியாதைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்கறாங்க? அந்த அளவுக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்னால நடந்த மீட் நடந்துச்சு. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட் அட்டன் பண்றது கிளம்பிட்டாரு? கேட்ட ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. பறந்தது பிரைவேட் ஃபிளைட்ல, அவர் இந்தியாவில் பறக்கிறாரு. ஐயோ ஃபிளைட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றது, பிளஸ் ஃபிளைட்டு கூட காஸ்ட்லாத ஒரு முதலமைச்சர்லாம் நம்மளுக்கு. அதனாலதான் அவர் வந்து எக்ஸ்பென்சிவ் வண்டியில் வராரு, 1 crore வண்டியில் வராராம். ஆனால் ஃபிளைட்டுக்கு 6000 காசு இல்லையா முதலமைச்சருக்கு. அதனால வந்து ஃபிளைட் டிலே, ஃபிளைட் வந்து டிலே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுவும் அவர் யோசனை ஃபிளைங் கமர்ஷியல், அவரோட பிரைவேட் ஜெட்டில் பறக்கிறாரு. இது எப்படி உங்களுக்கு டைம் கான்செப்ட் வருதுன்னு எனக்கு புரியல. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது முதல்வர் அவர்களுக்கு பிரதமர் ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களோ? எல்லா முதல்வர்களுக்கும் பிரதமர் ஆசை வருது, யாருக்கும் வந்து தகுதி இல்லை. ராகுல் காந்தி அவர்களுக்கே அந்த தகுதி கிடையாது. நோன்லோங்கிற MP அதெல்லாம் தாண்டி விட்டுருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. ஏன்னா யாருக்குமே தகுதி இல்லை. நீங்க சொல்லும் போது இப்போ வந்து உங்களோட கூட்டணியில இருக்க ஒன் ஆஃப் த ஃபார்மர் மினிஸ்டர் செல்லூராஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு தகுதி, பிரதமர் ஆகக்கூடிய தகுதி எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்கு, தமிழர் ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு அமித்ஷா. அதாவது இப்போ ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு கட்சியோட தலைவர்கள், நான் ஒரு கட்சியோட தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாருக்குமே அவங்க கட்சியோட தலைவர்கள் வந்து பிரதமர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் ஆசைதான். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொல்வேன், 2026 அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர போகிறான்னு நான் சொல்லுவேன். நான் சொல்வேன், 2026 தாண்டி ஒரு நாள் ஒரு நாள் இந்த நாட்டோட பிரதமராக அண்ணாமலை அவர்கள் அமரதான் போகிறான்னு நான் சொல்லுவேன். என் கட்சி தலைவரும் நான் முன் வைக்கிறேன், அது வேற. பட் அதை தாண்டி இவங்களா கூட்டணி சேர்ந்து பாரத நரேந்திர மோடிகள் எதிர்த்து நிக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, தனிப்பட்ட தகுதி என்ன இருக்கு, நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு பிரதமரை, நீங்க பிரதமர் கேண்டிடேட் மோடிஜி இந்த புக்கம் மோடிஜி அப்போஸ் பண்ற எந்த சரிஷ்மா இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா, இல்லைன்னா மக்களுக்கு ஏதாவது தொண்டாட்டி இருக்கீங்களா, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு நாங்க கேள்வி வைக்கிறோம். அப்ப எடப்பாடி அவர்களையும் சேர்த்துதான் சொல்றீங்க? எடப்பாடி அவர்கள் சேர்த்து சொல்ல, இவங்களாம் வந்து எதிர்த்து நிக்கும் போது, பாரத் நரேந்திர மோடி எதிர்த்து நிக்கும் போது, பாரத் நரேந்திர மோடி அவர்களுக்கு அட்லீஸ்ட் 10% தகுதியே உங்களுக்கு இருக்கணும்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். பிளஸ் இவங்க எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணி வில் நாட் ஒர்க். இவங்க யார் இப்படி, யார் பிரதமர் கேண்டிடேட்டு, யார், நீங்க எவ்வளவு பேர் உட்கார போறீங்க, 19 கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க?
ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொல்வார்ல, 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கிறானா, அந்த எதிர்க்கிறவன் சக்தி வாய்ந்தவன் இல்ல 10 பேர் சக்தி வாய்ந்தவன் கேட்பார்ல, அந்த மாதிரிதான். ஆனா இந்த விஷயத்துல வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சேரல, ஏன்னா வந்து அவர் தனித்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒதுங்கி நிக்கிற, அவர் ஒரு பிரதமர். ஓகே, அந்த பிரதமர் வந்து இங்க சேர்ந்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து இங்க பிரதமர்ன்னு, அதனால அவர் ஒரு தனி பிரதமர். அதனால சொல்ற எக்கச்சக்க பிரதமர் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எவ்வளவு பிரதமர் கேண்டிடேட்ஸ் தான், ஒரே நாட்டுக்கு ஒரே பிரதமர் தான், அது பாரத் பிரதமர் போட முடியும் அவர்கள் தான். இந்த ஒரு ரீசெண்ட் அமெரிக்கா விசிட்க்கு அப்புறம் சார், நிறைய விஷயம் இல்லை கான்ட்ரவர்சி வந்து நேஷனல் பொலிட்டிக்ஸ் இல்லை ஜியோ பொலிட்டிக்ஸ்லேயே நிறைய வந்து சர்ச்சைகள் எழுந்தது. ஏன்னா ரீசெண்டாக வந்து முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் வந்து ஒரு மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு, அதுக்கு ரிப்ளையாக வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து லிட்ரலி ஒபாமா அவர்கள் வந்து 6 முஸ்லீம் நாட்டு மேலே வந்து குண்டு போட்டாரு, 26,000 வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸை சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் அதை முடிச்சிடறேன், கேள்வி முடிச்சிடறேன். இதை நீங்க சொல்லும் போது, இதே ஒபாமா வந்து பிரசிடண்டா இருக்கும் போதுதான் ஜோ பிடன் வந்து வைஸ் பிரசிடண்டா இருந்தாரு. அப்ப ஜோ பிடன் வந்து கட்டி அணைச்ச பிரதமரையும் சேர்த்துதான் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களோ, இவங்களும் வந்து முஸ்லிம் அவர் வந்து ஒரு 10 வருஷம் பண்ணி கட்டி அணைச்சதுக்கெல்லாம் இன்னைக்கு பைடன் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படிங்க நீங்க ஹோல்ட் பண்ண முடியும் இல்ல சார். பைடன் அவர்கள் இன்னைக்கு அது மாதிரி சொல்லியிருக்காரா, பைடன் அவர்கள் பிரதமர் வரதுக்கு நிச்சயமா இல்ல சார். ஆனா ஒபாமா வந்து ஒரு போர் குற்றவாளின்னு நீங்க வந்து மறைமுகமா சொல்லும் போது, அப்ப வந்து பிடனும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தான். நாங்க அதை சொல்ல, நாங்க சொல்றோம் நீங்க வந்து டோஸ் அண்ட் கிளாஸ் ஹவுசஸ் அமெரிக்காவை அமெரிக்கா தான் வலிமை இல்லாத ஒரு பிரதமராக இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் அவசியம் இல்லை, நீ ஏமாதிரி சாங்ஷன்ஸ் போடுற, நான் உன் மேல சாங்ஷன்ஸ் போடுறேன். இப்ப தைரியமா சொல்றோம்ல, உங்களோட இந்த தைரியம் இல்ல. இப்ப ஏன் ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து பாரத் நரேந்திர மோடி அவர்கள் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் த லேண்ட்ன்றாங்க, இந்த உலகத்துல மிக சிறந்த தலைவராக பாரத் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இருக்கிறார், சக்தி வாய்ந்த பிரதமரை இறங்கி இருக்கிறார், ஜியோ பாலிடிக்ஸ் அப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா ஜெயக்குமார் வந்து தொடர்ந்து அழுத்தமா எங்க தலைமையில தான் கூட்டணி சொல்லும் போது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். எங்களுக்கு ஒண்ணு இன்செக்யூரிட்டி இல்ல பிரதர், உங்களுக்கு சார் அவங்களுக்கு சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க, அது வந்து உங்களோட ஒப்பீனியனா இருக்கட்டும். ஒப்பீனியன் இல்ல சார், என்னோட கேள்வி கண்டிப்பா பண்ணிருப்பாங்க பிரதர். எந்த இன்ஸ்டிடியூஷனா கூட இருக்கட்டும், முதல்ல இந்து யூனிவர்சிட்டின்னு கிடையாது, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் உண்டு. இந்து யூனிவர்சிட்டி தனியா இருக்கா? வாட் அபௌட் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி? லைவ் ஒயரை தொட வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கு பென்சில் கூட கிடையாது பிரதர். இவங்க இறந்ததுக்கு 10 பேசம் அரசாங்கம் கொடுக்கல, 92 பேர் இறந்துருக்காங்க 3 மாசத்துல. யார் அமைச்சர் இறந்ததுக்கு? செந்தில் பாலாஜி. ஆனா சாராயம் முடிச்சு இறந்தா எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய்.